வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட ஐடியல் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கேங்க. இது வந்து நான்வெஜ்க்காகவே தனியாக புதுசாக ஓப்பன் பண்ணப்பட்டிருக்க ஐடியலுடைய புது பிரான்ச். இது வந்து ஆர்எஃப் ரோட்டில் இருக்கு. இவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் உள்ளே போனோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய அந்த பேசினே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கேட் மாதிரி போட்டிருக்காங்க. அதோட கண்ணாடியில் வந்து ஸ்பெக்ஸ் டிசைனில் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போனோடனே இந்த ஃபஸ்ட் இருக்கிற அரேனா வந்து ஒரு ஓப்பன் அரேனா. இது வந்து நான் ஏசி. அது போக நேராக உள்ளே போனோம்னா உள்ளே வந்து ஃபேமிலி ரூம் இருக்குது, அது வந்து ஏசி. நீங்கள் பேராக வந்தாலும் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெண்டு சைடுடைய ஃபேமிலி அண்டு நான் ஃபேமிலி, ஏசி அண்டு நான் ஏசி, இது ரெண்டுமே இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஃபேமிலி ரூம் வந்து பிரமாதமாக இருந்தது. நாங்கள் வந்து ஃபேமிலி மொத்தமாக வந்து ஒரு 10 பேர் வந்திருந்தோம். அதனால் உள்ளே போய் உட்காந்து முதல்ல டேபிள் எல்லாம் செட் ஆகிருக்கு. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முதல்ல கொண்டாந்து இலையெல்லாம் போட்டாங்க. உட்காந்து எல்லார்கிட்டையும் பேசி என்னென்ன ஐட்டமெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க சாப்பிட்றீங்கலாம் கேட்டு முடிவு பண்ணுறக்கே காமன் நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் மெனுவெல்லாம் செக் பண்ணிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். நீ ஐட்டமெல்லாம் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறனால கவின் வந்து, இல்லைப்பா உள்ளே போய் அவங்க எப்படியெல்லாம் சமைக்கிறாங்க நான் அதெல்லாம் போய் ஷூட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஐட்டம் எல்லாமே எங்களுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கிறதா. நாங்கள் கொடுத்த ஆர்டர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து கவின் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு இருந்தான். அவனோட சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராகவே இருந்தது. அதுலேயும் முக்கியமாக அந்த தந்தூரி அடிப்பு கிட்டவே கிட்டாக இருக்கும், நிற்கவே முடியாது கிட்ட. அதுக்குள்ளேயே போய் எல்லாம் சூப்பராக ஷூட் பண்ணிட்டு வந்துட்டான். என்னடா இது பயம் போய் ரொம்ப நேரம் ஆச்சே ஆளை காணமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஆர்டர் பண்ண மேக்ஸிமம் ஐட்டத்தை கொண்டாந்து சர்வ் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா மாமனார் அவங்கெல்லாம் வந்து பிளைன் புரோட்டா ரெண்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு எம்டி பிரியாணி சொல்லியிருந்தேன். ஒய்ஃப் வந்து சில்லி புரோட்டா சொல்லியிருந்தாங்க. பையன் முட்டை புரோட்டா கேட்டாங்க. இந்த பக்கம் வந்து என் மச்சானோட ஒய்ஃப் அவங்கெல்லாம் வந்து நான் வேணும், அதுக்கு வந்து கூட சிக்கன் மசாலா பெப்பர் சிக்கன் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது போக ஒரு ஃபுல் கிரில் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் புரோட்டா கூத்திக்கிறதுக்கு ரெண்டு விதமான குருமா, அப்புறம் பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு டேபிளே வந்து நிறைஞ்சிருச்சு. அடுத்து வேற கொண்டு வர டிஷ்ஷெல்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. நாங்களும் முதல்ல வந்து எல்லாத்தையும் ஒன்றொன்னா சாப்பிட ஆரம்பிச்சுங்க. பையன்தான் முதல்ல முட்டை புரோட்டாவை போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னா. ஸோ அந்த கேப்பில் வந்து எங்களுக்கு கிரில் சிக்கன் கொண்டு வந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு டெம்ட்டிங்காக இருந்ததுங்க. நல்லா கார்னிஷ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வெந்திருந்தது. எடுக்கும்போதே வந்து நல்ல ஒரு அரோமா இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு வந்து மைனஸ். கூட வந்து அந்த முட்டைக்கோஸ் வெஜிடபிள் சாலட் கொடுத்துருந்தாங்க. பிரமாதமான டேஸ்ட்டில் இருந்தது கிரில். அதுவும் மைனஸோடு அந்த நம்ம அந்த வெஜிடபிள் சாலட் சாப்பிடும்போது ஆஹா சொல்லவே வேண்டாம். ஸோ எங்களுக்கு கிரில் வந்து ஒரு ஃபுல் கிரில், எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் வச்சுட்டோம். கரெக்டாக இருந்தது. முதல்ல நானும் வந்து எம்டி பிரியாணி போட்டுட்டு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒய்ஃப் வந்து சிக்கன் மசாலா வச்சாங்க. என்ன என் ஒய்ஃபுக்கு வேலை அப்படின்னா, இங்கே எல்லாருக்கும் இருக்கிற ஐட்டத்தையெல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்குறதுனால பரிமாறுற வேலையே அவங்களுக்கு வந்து சரியாக இருந்தது. அதனால் என் ஒய்ஃப் வந்து கடைசியாக தான் செட்டிலாகி உட்காந்து ஐட்டமெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. எல்லா ஐட்டமுமே வந்து சூப்பராக இருந்ததுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எம்டி பிரியாணியும் கிரில் சிக்கனும் வந்து டாப்னாச்சு. ஆனால் இந்த பெப்பர் சிக்கன் சிக்கன் மசாலா ரெண்டுமே வந்து ஒரே டேஸ்ட்டில் இருந்த மாதிரி இருந்தது. மற்ற எல்லா ஐட்டமுமே ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. நானும் முதல்ல கொஞ்சம் எம்டி பிரியாணி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை புரோட்டா சில்லி புரோட்டாலாம் இருந்தது, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு
ஒன்றொன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே பிரமாதமான டேஸ்ட்டில் இருந்தது. சில்லி புரோட்டா வந்து ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருந்தது, நல்ல ஸ்பைசி குடமிளகெல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முட்டை புரோட்டா சொல்லி ஆகணும். முட்டை புரோட்டா வந்து சில இடங்களில் கிரேவியாக இருக்கும், இவங்க வந்து அதை நல்லா ட்ரை பண்ணி நல்லா கொத்தி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஸ்பைசியாக இருந்தது. அதுக்கடுத்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு வாய் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணோம். என்ன இன்றைக்கி நமக்கு எல்லா ஒரு பெனிஃபிட்னா, ஏகப்பட்ட ஐட்டம் ஆர்டர் பண்ணாலும் எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் ஒரு முழு திருப்தியோடு சாப்பிட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு. நம்ம ஆர்டர் பண்ண சைட் டிஷ்ஷு குருமா இல்லாமல் அவங்க கொண்டு வந்து வச்சிருந்த ஒரு ரெண்டு விதமான குருமா கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எல்லாமே சுட சுட சூப்பராக கொண்டாந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட இன்டீரியர்ஸ், அந்த சமைக்கிற இடத்துடைய நீட்னஸ் ஹைஜீன், அது போக பார்த்திங்கன்னா இவங்களுடைய சர்வீஸுமே அபாரமாக இருந்தது. இவங்களோட மெனுவும் பார்த்திங்கன்னா அருமையான மெனு வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டலில் வந்து நான்வெஜ் ப்ளஸ் வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் இங்கே எல்லாமே கிடைக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ண நானும் வந்துருச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு 7 நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் நல்லா பட்டர் நான் கொடுத்துருந்தாங்க, பிரமாதமாக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக பஞ்சுமாக இருந்தது. என் பையன் வந்து முட்டை புரோட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், அதனால் முக்காவாசி முட்டை புரோட்டா சாப்பிட்டு கொஞ்சம் எம்டி பிரியாணி கிரில் சிக்கன் வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி புரோட்டாவும் சாப்பிட்டு பார்த்தேன். அவனுக்கு வந்து எல்லா ஐட்டமும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்ததுப்பா. அப்படின்னா பழைய ஐடியல் ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க வெஜிடேரியனாக மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த ஹோட்டல் வந்து ஃபுல்லாக நான்வெஜ், இங்கேயும் வெஜிடேரியன் கிடைக்கும். இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு 150 அடி 200 அடி டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். நாங்கள் அந்த பழைய ஹோட்டலுக்கும் போய் பார்த்தோம், அங்கேயும் நல்லாயிருக்கு, பியூர் வெஜ்ஜு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பழனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் ஹோட்டலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் ஐடியல் ஹோட்டலை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டேஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்போ போய் சாப்பிட்டாலும் அந்த ஐட்டங்கள் வந்து அதே டேஸ்ட்டில், நீங்கள் எத்தனை நாள் கழித்து போனீங்கனாலும் அந்த ஐட்டம் அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் உங்களோட சர்வீஸ்லேருந்து டேஸ்ட் வரைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ப்ரைஸும் வந்து ரொம்ப மாடரேட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேமிலியில் நான், என் ஒய்ஃபு, பையன், எங்கள் அம்மா, என்னோடய மாமனார் மாமியார், அப்புறம் என் மச்சான், மச்சானோட ஒய்ஃபு, மச்சானோட மாமனார் மாமியார், நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருந்தோங்க. எங்கள் 10 பேருக்குமே வந்து சஃபிஷியண்ட்டாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து இந்த ஃபேமிலி ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இவங்களோட அந்த லைட்டிங், உள்ளுக்குள்ளே அந்த கிங்காங்கெல்லாம் போட்ட ஒரு பேனர் உள்ள ஃபோட்டோலாம் இருக்கும், குழந்தைகள்லாம் வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஏரியா. அதேமாதிரி ரொம்ப ஸ்பேஸியான ஒரு ஹோட்டலுங்க இப்போ இவங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது. நல்ல ஒரு அருமையான ஆம்பியன்ஸ். அதேமாதிரி இங்கே ஆர்எஃப் ரோட்டில் உங்களுக்கு பார்க்கிங் வசதியும் நிறைய இருக்குது. நீங்கள் கார்லேயே வந்தாலும் சூப்பராக நிறுத்திட்டு அட்டகாசமாக வந்து சாப்பிட்டு போகலாம். நாங்கள் முதல்ல ஆர்டர் பண்ண அந்த பிரியாணி, முட்டை புரோட்டா, சில்லி புரோட்டா அதெல்லாமே வந்து சாப்பிட்டு கடைசியாக தான் நான் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ நான் வந்து ஒரு நான் சாப்பிட்டேங்க. நான் சாப்பிடும்போதே வந்து வயிறு குப்புனாயிடுச்சு, அதனால் கடைசியில் நான் வந்து ரெண்டு மிச்சமாயிருச்சு. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருகிட்டையும் கொடுத்து, அப்புறம் நானும் என் ஒய்ஃபு கடைசியாக இருந்த நான் வந்து ஆளுக்கு பாதியாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். அப்புறம் அந்த கிரேவி, சிக்கன் கிரேவியுமே வந்து நிறையா இருந்தது. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இப்போது சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க, வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்டேன். ஐயோ, இதே வயிறு வந்து ஃபுல்லாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் இவங்ககிட்ட மில்க் ஷேக்கு அதெல்லாமே இருந்து, அது ஏதாவது வேணுமா, ஐஸ்கிரீம்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லைங்க, இதை வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என் பையன் எப்போவுமே சாப்பிட்டு முடிக்கல, கலக்கி கேட்பான் இன்றைக்கி வந்து, இல்லைப்பா கிரில் சிக்கன், சிக்கன் மசாலா நிறைய சாப்பிட்டேன், என்னால் முடியல, ஹெவி, அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டான். ஸோ எப்படியோ வந்து எல்லோரும் நல்ல திருப்திகரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டோம். கையை கழுவிட்டு வந்து பில்லுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கொண்டாந்து பில்லு கொடுத்தாங்க. 1516 ரூபா வந்திருந்ததுங்க. எல்லாமே ரேட் வந்து நார்மலான ரேட்டில் தான் இருந்தது. சரின்னு முடிச்சுட்டு வெளியில் போகையில் சோம்பு இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அதையும் ஆளுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு வெளியில் போயிட்டு பில்லு பே பண்ணுற இடத்துல வந்து பீடா வச்சுருந்தாங்க. ஸோ மச்சான் வந்து பீடா வேணும்னு சொல்லி கேட்டார். எனக்கும் ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. பீடாவும் நல்ல பிரமாதமான டேஸ்ட்டில் இருந்தீங்க. எனக்கு கொடுத்துருந்த அந்த பீடாவில் ஒரு செரி பழமாட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. பையன் அதை மட்டும் எடுத்துட்டு ஸ்டிக்கில் அந்த செரி பழத்தை சாப்பிட்டு வெத்தலையில் பீடா சுருட்டி எங்கள் அம்மாட்ட கொடுத்து அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு பீடா வாங்கி நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே திருப்திகரமாக வெளியில் வந்துட்டேங்க.
ஒரு அருமையான டின்னர் பார்ட்டி இன்னைக்கு வந்து முடிஞ்சது. நீங்கள் பழனியில் இருந்தாலோ வெளியூர்லேருந்து பழனிக்கு வந்தாலோ நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சாப்பிட்ட அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஹோட்டல். நீங்கள் உள்ளே போகும்போதே எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கலாம். அதனால் வந்து ஆம்பியன்ஸ், நீட்னஸ், ஹைஜீனிக் எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பான ஹோட்டல் வந்து ஐடியல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.